ஹாய், இந்த வீடியோவில் ஒரு ட்ரெஸ்ஸு, ப்ளவுஸு, நீங்கள் டாப்ஸு, மேக்ஸு என்ன தைக்கிறதா இருந்தாலும் இந்த ஃபார்முலா போட்டு ஆம் ஹோல் பாக்ஸ் எடுக்கலாம். ஓகேவா? எல் ஷேப்பில் போடுவோம்ல, இந்த லென்த்து எவ்வளோ தூரத்துக்கு எடுக்க போகிறோன்றதை பார்க்க போகிறோம். 1.5, 1.5 வச்சு போடுங்க, அந்த கணக்குக்கே இல்லை. ஓகேவா? இப்போது நமக்கு என்ன தேவைன்னா ஆம் ஹோலும் அப்பர் செஸ்ட் ரவுண்டும் தேவை. இப்போ ஆம் ஹோலை உடம்புல எடுத்துக்கோங்க, அப்பர் செஸ்ட் ரவுண்டை எடுத்துக்கோங்க. செஸ்ட்டு ரவுண்டு தேவை கிடையாது, கரெக்டாக அக்குளு கீழே ரவுண்டு எடுக்கும் போது தான் கரெக்டாக இருக்கும். அங்கே தான் போய் கரெக்டாக கை ஃபிட் ஆகணும். ஓகேவா? அப்பர் செஸ்ட் இப்போ 36 இருக்கும்போது நார்மலாக 17 ஆம் ஹோல் இருக்கும், அதை வச்சுக்க போகிறீங்க. அடுத்து ஃபார்முலா என்னென்னா, அப்பர் செஸ்ட்டு பை 6 ப்ளஸ் 1/2 இன்ச்சுன்னு போட்டிங்கன்னா ஆம் ஹோலுக்கு இந்த லென்த் இங்கேருந்து இங்கே எவ்வளோ வைக்கணும்னு கண்டுபிடிச்சிடலாம். இதுதான். ஓகேவா? இப்போ நான் 34 சைஸுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். இது எதுக்காக போடுறேன்னா, ஒரு பாக்ஸை போட்டு நம்ம வளைவு எடுத்து அந்த வளைவு எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். இப்போது ரஃபாக ஒரு 5 இன்ச்சு ஷோல்டர் வச்சுக்கிறேன். ஓகேவா? 34 சைஸுக்கு 5 இன்ச்சு தான். இப்போ மேலேருந்து கீழே 34 சைஸுக்கு ஃபார்முலா என்ன? அப்பர் செஸ்ட்டு பை 6 ப்ளஸ் 1/2 இன்ச்சு. அப்போனா 34/6 ப்ளஸ் 1/2 போட்டேன்னா 6 இன்ச்சு வரும். 6 இன்ச்சை மார்க் பண்ணிட்டு நேராக ஒரு கோடை போட்டுட்டு இப்படி எல் ஷேப்பில் ஒரு கோடை போட்டுக்க போகிறீங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த எல் ஷேப்பை இப்போ 34 சைஸுக்கு போட்டுட்டோம். ஆனால் 34 சைஸுக்கு ஆம் ஹோல் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 16 16.5 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? அதனால் மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போ நான் 34 16 அப்போ ஆம் ஹோல் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஆம் ஹோல் எடுத்துட்டு நான் வளைவு போட போகிறேன். இப்போ நான் மார்க் பண்ண போகிறது எல்லாமே அந்த வளைவை எந்தெந்த இடத்துல நம்ம வளைச்சி கொண்டுட்டு போகணும், ஷேப் எப்படி கொண்டு வரணும் அதுக்கு. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன மார்க் பண்ணீங்களோ அதில் பாதியே மார்க் பண்ணுறீங்க, சென்டர் லைன். ஓகேவா? மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர் லைனில் வச்சுட்டு டேப்பை நீங்கள் ரெண்டாக மடக்குனா போதும். ஓகேவா? இப்போ வச்சுட்டு வெளிப்பக்கமாக 1/4 இன்ச்சு மார்க் பண்ணணும். எதுக்காக? நம்ம வளைவு போடுறதுக்காக மட்டும். அப்புறமா அப்பர் செஸ்ட்டு பை 4ன்றதை நான் மார்க் பண்ணுறேன். என்னோட அப்பர் செஸ்ட் என்னது? 34. அதில் 4 டிவைட் பண்ணிங்கன்னா 8.5 இன்ச்சு வரும். உங்களுக்கு என்னவோ அதை மார்க் பண்ணிக்க போகிறீங்க. மார்க் பண்ணிட்டு நான் மேலே எப்படி 1/4 இன்ச்சு வெளிப்பக்கமாக வச்ச ஷேப்புக்காக, அதே மாதிரி நம்ம கரெக்டான அளவை விட 1/2 இன்ச்சு உள்ளே வைக்கணும். எதுக்காகனா, நான் போடுற இந்த பாக்ஸ் நான் தைக்கிற இடத்துக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி இந்த வளைவு போய் இந்த ஸ்ட்ரெயிட் லைனை டச் பண்ணணும். ஓகேவா? அதுக்காக அந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா இதை இதையும் டச் பண்ணி உங்கள் வளைவு வந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக வந்துடும் மோஸ்ட்லி. ஓகேவா? மாற்றுறதுக்கு அவசியம் கிடையாது. இதுக்கப்புறமா ஸ்கேல் எடுத்துகிட்டு போய் டக்குன்னு வச்சு ஒரு முக்கோணத்தை போட்டுறக்கூடாது. இந்த இடத்த ரெண்டையும் ஜாயின் பண்ண சொன்னேன். ஓகேவா? முக்கோணம் மாதிரி இருக்கும். உங்கள் கையில் நல்லா வளைவாக போடுங்க, இல்லை ஃப்ரெஞ்சு கவ் யூஸ் பண்ணி வளைங்க. கரெக்டாக ஒரு வளைவை போட்டுக்க போகிறீங்க. இந்த ஒரு எல்லை போட்டுட்டு இங்கேருந்து உள்ள ஒரு 1 இன்ச்சு வைங்க, 1.5 இன்ச்சு வைங்க. அந்த கணக்கே இங்கே தேவை கிடையாது. ஓகேவா? இப்போ நான் ஒரு வளைவு போட்டுட்டு ரஃபாக தான் போட்டிருக்கேன், ரைட்டாக இந்த கணக்கெலாம் தேவையில்லை. போட்டுட்டு உங்கள் ஆம் ஹோலில் பாதி என்னன்றதை இந்த வளைவு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்னோடய பாதி என்ன வேணும்? 8 இன்ச்சு வேணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அழகாக அந்த கோட்டிலேயே நம்ம டேப் அடி மெது மெதுவாக திருப்பி பார்த்திங்கன்னா என்ன வருது, நம்ம தைக்க போகிற அந்த இடம் இருக்குல்ல அங்கே வருதான் பார்க்குறேன். இப்போ எனக்கு வந்து 8 விட 1 கோடு கூட காமிக்குது. ஓகேவா? அப்போ நான் திரும்பி போட்டு பார்க்குறேன், கரெக்டாக தான் பார்த்தனா அப்படிங்கிறத திரும்பி செக் பண்ணுறேன் ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ திரும்பியும் நான் பார்க்குறேன், நான் தைக்க போகிற இடத்துல கரெக்டாக நம்ம அப்பர் செஸ்ட் பை 4 மார்க் பண்ணோம்ல, 8 விட 1 கோடு கூட இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை நான் சரி பண்ணணுமா, எளவு கொண்டு வரணுமா, ஒரு பாக்ஸை போட்டுட்டேன். இப்போ நான் 8 எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு வளைவு போட்டேன், ஆனால் வந்த வளைவு 8.5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மேலே அந்த ஷேப்புக்காக நம்ம ஒரு 1/4 இன்ச்சு வச்சோம்ல, அதையும் இந்த சைடில் கீழே வச்சோம்ல, அதையும் டச் பண்ணாமல் நடுவில் அந்த வளைவு கிட்ட மட்டும் நம்ம சரி பண்ணணும். இப்போது 8 வரணும் எனக்கு, ரைட்டாக. ஆனால் 8.5 வந்துருச்சுன்னா இந்த வளைவை நம்ம என்ன பண்ணுன்னா லைட்டாக மேலே தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு 8 வந்துடும். ஓகேவா? என்ன பண்ணணும், நடுவில் இருக்க அந்த வளைவில் மட்டும் நான் ரஃபாக போட்டு காமிக்கிறேன், லைட்டாக மேலே தூக்குனிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 கிடச்சிரும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ நான் மேலே ஏற்றவும் என்னோடய நம்பர் குறைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ 8.5 வந்துருச்சு. ஓகேவா? எனக்கு 9 வேணும், இன்னும் 1/2 இன்ச்சு கூட வேணும் அப்படின்னா என் வளைவை லைட்டாக கீழே இறக்கி போடணும். தெரியுதா? இதை தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம். இப்போ உங்களோட நம்பர் இந்த வளைவு வந்து கீழே இறங்கிட்டே வருது, உங்கள் நம்பர் பெருசாகும், மேலே போக போக கூடிட்டே போகும். ஓகேவா? 8, 8.5 இப்படி கீழே இறங்க இறங்க நம்பர் பெருசாகிக்கிட்டே போகும், உங்கள் வளைவு பெருசாகிக்கிட்டே போகுது. ஓகேவா? இப்போ எனக்கு 1 கோடு தான் இதா, அதனால் நல்லா 1 கோடு அளவு மட்டும் லைட்டாக மேலே தூக்கி போட்டுட்டு இப்போ நான் அளந்து பார்ப்பேன். அளந்து பார்க்கையில் கரெக்டாக 8 வந்துடும். இவ்வளோதான் நான் சரி பண்ணுறது.
ஓகேவா? இப்போது நான் வச்சு பார்த்தேன், எனக்கு கரெக்டாக வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ 34 சைஸுக்கு 16 இருக்கும்போது ஓகே, செட் ஆகிடுச்சு, வந்துருச்சு. இதுவே 16 இருக்குன்னா லைட்டாக 1/4 இன்ச் 1/2 இன்ச் இந்த வளைவை கீழே இறக்கவே எனக்கு செட் ஆயிரும், பிரச்சனை கிடையாது. இதே இது நம்ம உடம்பை காட்டிலும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆர்ம் ஹோல் ரொம்ப பெருசாக இருக்கும், தான் உடம்பை காட்டிலும் ஆர்ம் ஹோல் ரொம்ப சிறுசாக இருக்கும். அப்போ மட்டும் இந்த ஃபார்முலாவில் போடுற இந்த பாக்ஸு கரெக்டாக போய் செட் ஆகாது, ஒரு 1/4 இன்ச் வந்து இடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒருவேளை இப்போ 34 சைஸ் இருக்கிறவங்களுக்கே கை ரொம்ப பெருசாக இருக்குது, 18 வரைக்கும் ஆர்ம் ஹோல் இருக்குன்றப்போ எனக்கு 9 இன்ச் வேணும் ஆர்ம் ஹோல் ரவுண்டு. இப்போ எனக்கு இதில் போட்டேன்னா 8, 8.5 இல்லை தாண்டி 7.75 என்னால் சரி பண்ண முடியும், ஆனால் என்னால் 9 சரி பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ 9 இன்ச் வேணுங்கிறப்போ நான் எவ்வளோதான் இறக்கி போட்டாலும் நமக்கு ஒரு ஷேப் இல்லாத மாதிரி இருக்கும், இல்லை நீங்கள் ரொம்ப மேலே ஏற்றுற மாதிரி இருக்கும், வளைவே தெரியாது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பாக்ஸவே லைட்டாக ஒரு 1/4 இன்ச் இறக்க போகிறீங்க கீழே. ஓகேவா? இறக்கிட்டு அதுக்கு ஒரு சென்டர் லைன் பார்த்துட்டு அதுக்கு ஒரு வளைவை போட்டிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக 8 இன்ச்லேருந்து உங்களோட ஆர்ம் ஹோல் ரவுண்டு 9 இன்ச்சுக்கு வந்துடும். சேம் அதே மாதிரி ரொம்ப குட்டி கையாக இருக்குன்றப்போ இந்த பாக்ஸை அப்படியே ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே தூக்குறீங்க, ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே தூக்குறீங்க, இவ்வளோதான். ஓகேவா? இந்த மாதிரி பாக்ஸை லைட்டாக இறக்கி ஏற்றி பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்டான ஒரு ஃபார்முலானுங்கிறது இது எல்லாருக்கும் மோஸ்ட்லி செட் ஆயிரும். ஓகேவா? இவ்வளோதான். இதுக்கப்புறமா ஷோல்டர் இருக்குல்ல, ஷோல்டர் மாறும்போதும் சில டைம்ஸ் வந்து இந்த ஃபார்முலா செட் ஆகாது. ஓகேவா? நீங்கள் நார்மலான நெக்கு டீப் நெக் போகும்போது இந்த ஃபார்முலா சூப்பராக செட் ஆயிரும், கரெக்டாக போய் உட்காந்துரும். உங்களுக்கு க்ளோஸ் நெக் போகும்போது, போட் நெக் போகும்போது ஷோல்டர் ரொம்ப ப்ராடாக பெருசாக வைப்போம், 7 இன்ச்சு அப்படியே போ, அப்போல்லாம் வந்து இந்த பாக்ஸ் வந்து போட்டிங்கன்னா ஆம்ஹோல் வராது. அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த ஃபார்முலாவில் இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்களுக்கு கரெக்டான தச்சு நமக்கு போய் கையை ஜாயின் பண்ணுறோம்ல, அந்த வளைவை தான் நம்ம எடுத்திருக்கோம், தச்சதுக்கப்புறம் வர வேண்டிய அளவு. இதுக்கு தனியாக நீங்கள் சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? இதை மறந்துடக்கூடாது. தேங்க்யூ, பாய்.